வணக்கம் நண்பா, நான் உங்கள் மணிவேல். இந்த வீடியோவில் வந்து ஹவுஸ் ஒயரிங் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் ரேட் என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து ஆங்கர் மற்றும் ஹேவல்ஸ் பிராண்டோட ரேட் என்ன அப்படிங்கிற பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து ஜிஎம், பாலிகப், ஃபினோலெக்ஸ் மற்றும் லெக்ரான் மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் ரேட் என்ன அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜிஎம் பிராண்டில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் ரேட் என்ன அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இப்போது சீலிங் ஃபேனுக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய சீலிங் ரோஸோட ப்ரைஸ் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் தான் வந்து வரும், அதாவது ஜிஎம் பிராண்டில். அதே மாதிரி எல்இடி பல்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஹோல்டர்ஸ், பேட்டர்ன் ஹோல்டர், பெண்டன் ஹோல்டர், இது வந்து நார்மல் ஹோல்டர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 35 ருபீஸ் வந்து வரும். அதே மாதிரி மாடுலர் ஹோல்டர்ஸ், அதாவது கொஞ்சம் டிசைனாக இருக்கக்கூடிய ஹோல்டர்ஸ் வந்து 45 ருபீஸ் வந்து வரும். அதே மாதிரி 6 ஆம் ஜிஎம் சுவிட்சு, அது வந்து மாடுலாக இருக்கலாம் அதாவது நார்மல் சுவிட்சாக இருக்கலாம், அது வந்து 40 ருபீஸ் வந்து வரும். அதே மாதிரி 6 ஆம்ஸில் 2-way சுவிட்சோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் வந்து வரும். அதே மாதிரி 6 ஆம்ஸ் 5-pin சாக்கெட், அதாவது பிளக் பாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய 5-pin சாக்கெட் வந்து 95 ருபீஸ் வந்து வரும். அதே மாதிரி 15 ஆம்ஸ் 1-way சுவிட்சோட ப்ரைஸ் ரேட் வந்து 110 ரூபா வந்து வரும். நீங்கள் வந்து 2-way சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ரேட் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும், ஏன்னா வந்து 1-way சுவிட்சோட ப்ரைஸ் ரேட்டோட கொஞ்சம் கூட இருக்கும், அதாவது 140 ருபீஸ் வந்து வரும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பெல் சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது வந்து 15 ஆம்ஸ் வந்து 105 ரூபாலேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. நீங்கள் வந்து சுவிட்ச் பாக்ஸோட கவர்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 4x4, 6x4, 8x4, 10x4, 12x4, 8x8 இந்த மாதிரி ஆனால் கவர்ஸோட ரேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 105லேருந்து ஸ்டார்டிங் ஆகி 210 அல்லது 190 வந்து இருக்குது. பட் வந்து இதில் வந்து கவர்ஸோட மாடலை பொறுத்து தான் வந்து இதனுடைய ப்ரைஸ் ரேட் வந்து இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த பிராண்ட் மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் ரேட் வந்து நான் பர்சனலாக வாங்கி யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் ரேட்டு, இது வந்து ஒரு சில கடைகளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் இது ரேஞ்சில் தான் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும். அடுத்து வந்து ஃபினோலெக்ஸ் மற்றும் பாலிகப் வயர்ஸோட ப்ரைஸ் ரேட் என்ன அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். அதே மாதிரி வயர் பிராண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாலிகப், ஃபினோலெக்ஸ், குந்தன் கேபிள், ஆர்ஆர் கேபிள்ஸ், ஹேவல்ஸ் வயர்ஸ், அப்புறம் வந்து ஆர்பிட் வயர்ஸ், இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வயர்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பாலிகப் வயர்ஸோட ப்ரைஸ் ரேட் என்ன அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இப்போது பாலிகப் வயர்ஸில் வந்து 1 ஸ்கொயரம் வயர் வந்து 90 மீட்டர், அதாவது ஒரு காயில் வந்து 850 ரூபா வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும், அதாவது ஒரு காயிலோட ரேட் வந்து 850 ரூபா வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் 1.5 ஸ்கொயரம் 90 மீட்டர்ஸ் கேபிள் வந்து 1410 ரூபாவில் வந்து ப்ரைஸ் ரேட்டில் வந்து ஸ்டார்டிங் ஆகும். இது வந்து ஒரு சில கடையில் வந்து குறைஞ்சிருக்கலாம் அல்லது ஒரு சில கடையில் வந்து கூடியிருக்கும். அதேமாதிரி 2.5 ஸ்கொயரம் 90 மீட்டர்ஸ் வயர் வந்து 1950 வந்து இருக்குது, அதேமாதிரி 2200 வந்து இருக்கும். இது மட்டும் இல்லாமல் 4 ஸ்கொயரம் 90 மீட்டர்ஸ் வயர் வந்து 2850 ரூபா வந்து ப்ரைஸ் ரேட்டில் இருக்கும். அதே மாதிரி பாலிகாப்பில் வந்து எம்சிபி பிராண்டு வந்து யூஸ் பண்ணுவோம். எம்சிபி பிராண்டோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆம்ஸில் வந்து 30 ஆம்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எம்சிபி பிராண்டோட ப்ரைஸ் ரேட் வந்து 90லேருந்து 250 ரூபா வரைக்கும் இருக்கும். அடுத்து வந்து ஃபினோலெக்ஸ் வயர்ஸோட ப்ரைஸ் ரேட் என்ன அப்படின்னு பற்றி பார்ப்போம். இப்போ ஃபினோலெக்ஸ் வயர்ஸோட ப்ரைஸ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 1 ஸ்கொயரம் வயர் வந்து 810 ரூபா வந்து ரேஞ்சில் வந்து ஸ்டார்டிங் ஆகும். அடுத்து வந்து 1.5 ஸ்கொயரம் 90 மீட்டர்ஸ், அதாவது ஒரு காயில் வந்து 1345 ரூபா ப்ரைஸில் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும். இது வந்து பாலிகாப் வயர்ஸோட கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதேமாதிரி 2.5 ஸ்கொயரமும் 90 மீட்டர்ஸ் வயர்ஸ் வந்து ஒரு காயில் வந்து 1840 ரூபா, அதாவது 2.5 ஸ்கொயரம் வயர் வந்து 1840 ரூபா ப்ரைஸ் ரேட்டில் வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து வரும், அதாவது பாலிகாப் வயர்ஸோட ஃபினோலெக்ஸ் வயர்ஸோட ப்ரைஸ் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் அல்லது கூட வந்து வரும். அதேமாதிரி 4 ஸ்கொயரம் வேறு வந்து 2810 ரூபா வந்து ப்ரைஸ் ரேட்டில் வந்து தருவாங்க. அதேமாதிரி 6 ஸ்கொயரம் வேறு வந்து 4150 ரூபா ப்ரைஸில் வந்து கடைகளில் வந்து கிடைக்கும். ஆனால் வந்து ஒரு சில கடைகளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். அதாவது இப்போ எப்படி பாலிகப் மற்றும் ஃபினோலெக்ஸ் வயர்ஸோட ப்ரைஸ் ரேட்லேயே வந்து சேஞ்சஸ் இருக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு கடைகளுக்கும் இன்னொரு கடைக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து கூட தருவாங்க அல்லது கம்மியாக வந்துடுவாங்க. அடுத்து வந்து லெக்ரான் மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் ரேட் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். லெக்ரான் பிராண்டை பொறுத்த வரைக்கும் 6 ஆம்ஸ் 1-way சுவிட்சோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ் வந்து இருக்கும். அதேமாதிரி நம்ம வந்து 2-way சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணும்போது அதனுடைய ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-way சுவிட்ச் ரேட்டோட டபுள் மடங்கு இருக்கும், அதாவது 95 ருபீஸ் to 100 ருபீஸ் வரைக்கும் இருக்கும். அதேமாதிரி 5-pin சாக்கெட்டோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 ருபீஸ் to 90 ருபீஸ் வரைக்கும் இருக்கும், கொஞ்சம் வந்து மாறுதல் அடையலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஹவுஸ் ஒயரிங்கில் பெல் சுவிட்ச் வந்து 6 ஆம்ஸில் வந்து யூஸ் பண்ணும்போது அதனுடைய ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 80 ருபீஸ் வந்து இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரூமுக்கும் விசுவலாக வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், அதனுடைய ரேட் வந்து 105 ரூபாயிலிருந்து இருக்குது. அதே மாதிரி ஹெவி லோடுகளுக்கு, அதாவது 15 ஆம்ஸ் லோடுகளுக்கு நம்ம வந்து
ஒன் பி ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணும்போது அதனுடைய ரேட் வந்து 90 ருபீஸ் வந்து இருக்கும். அதேமாதிரி டூ வே ஸ்விட்ச், அதாவது 15 ஆம்ஸ்லேயே வந்து டூ வே ஸ்விட்ச் யூஸ் பண்ணும்போது அதனுடைய ரேட் வந்து 115 ருபாயிலேருந்து இருக்கும். 15 ஆம்ஸ் பெல் ஸ்விட்ச் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய ரேட் வந்து மினிமம் வந்து 90 ருபீஸ் வந்து இருக்கும். அதுலேயே வந்து 110 ரூபாயிலையும் இருக்குது. பட் நம்ம வந்து 90 ருபீஸ் பெல் ஸ்விட்ச் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது தான். பட்டு நல்ல குவாலிட்டியானது யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி 15 ஆம்ஸ் 5 பின் சாக்கெட் வந்து 160 ரூபாயிலேருந்து இருக்குது. அதேமாதிரி 2 ஆம்ஸ் டு 6 ஆம்ஸ் சிங்கிள் போல் எம்சிபி ப்ரைஸ் ரேட் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா 110 ரூபாயிலேருந்து 170 ரூபா வரைக்கும் இருக்குது. இது வந்து அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து தான். அதேமாதிரி அதில் வந்து பி டைப் சி டைப் அப்படிங்கிறத பொறுத்து கொஞ்சம் எம்சிபி ரேட் வந்து மாறுதல் அடையும். அதேமாதிரி 6 to 10 ஆம்ஸ் சிங்கிள் போல் எம்சிபியோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 ரூபாயிலேருந்து 250 வரைக்கும் இருக்கும். அதாவது எம்சிபியோட ரேட்டு வந்து அதனுடைய டைப்ஸை பொறுத்தாக இருக்கும். அதாவது பி டைப் சி டைப் டி டைப் கே டைப் ஜெட் டைப் அது மாதிரி அதனுடைய டைப்ஸை பொறுத்து அதனுடைய ரேட் வந்து இருக்கும். இப்போ வந்து 16 ஆம்ஸ் சிங்கிள் போல் எம்சிபியோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து அதனுடைய ரேட்டை பொறுத்து 195 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங்கில் இருந்து இருக்குது, அல்லது 210 ரூபாயிலேருந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து 32 ஆம்ஸ் சிங்கிள் போல் எம்சிபி வந்து யூஸ் பண்ணும்போது அதனுடைய ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கில் வந்து இருக்கும். இதுலேயும் வந்து 300 ரூபா ரேட்லேயும் இருக்குது அதோடய டைப்ஸை பொறுத்து. இப்போ வந்து ஃபேன் ரெகுலேட்டர் வந்து நார்மலாக வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லெக்ராட்டில் வந்து அது வந்து மினிமம் வந்து 230 ரூபா வந்து இருக்குது. அதே சமயம் மாடுலர் ரெகுலேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது இதனுடைய ரேட்டை விட கொஞ்சம் வந்து கூடுதலாக இருக்கும். இப்போ வந்து 6 to 10 ஆம்ஸ் 2 போல் எம்சிபி மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் வந்து யூஸ் பண்ணும்போது அதனுடைய ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 510 ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இருக்கும். மினிமம் வந்து 300 ரூபாயிலேருந்து இருக்குது. அதே மாதிரி எனர்ஜி மீட்டருக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஐசோலேட்டர் ரேட், அதாவது 32 ஆம்ஸ் 2 போல் ஐசோலேட்டர் ரேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 350 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது, மேக்ஸிமம் வந்து 550 ரூபாக்குள்ளே வந்து இருக்கும். அதே மாதிரி 40 ஆம்ஸ் 2 போல் ஆர்சிசிபி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ரெஸ்டிவல் கரண்ட் சர்க்கியூட் பிரேக்கரை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் போல் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ரேட் வந்து மினிமம் வந்து 2300 ரூபா வந்து இருக்கும். அதில் வந்து ஆம்ஸை பொறுத்து வந்து இதில் வந்து வேரியேஷன் ஆகும். அதே சமயம் 63 ஆம்ஸ் 30 மில்லி ஆம்ஸ் ஆர்சிசிபி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 3150 ரூபாயிலேருந்து இருக்குது. அதாவது இதனுடைய அந்த ட்ரிப்பிங் கரண்ட், அதாவது 30 மில்லி ஆம்ஸ் 100 மில்லி ஆம்ஸ் எந்த ரேஞ்சை பொறுத்தா வந்து அதனுடைய ப்ரைஸ் ரேட் வந்து அதிகமாகும். அதேமாதிரி 100 ஆம்ஸ் 4 போல் எம்சிபி வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து 1200 ரூபா வந்து இருக்குது. அதேமாதிரி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு, அதாவது எம்சிபி டிபி வந்து 6 வே 8 வே 16 வே இது மாதிரி ரேஞ்சில் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த எம்சிபி டிபியோட ப்ரைஸ் ரேட், அதாவது 6 வேயோட ப்ரைஸ் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1100 ரூபா வந்து இருக்குது. அதேமாதிரி 8 வே டிபியோட ப்ரைஸ் ரேட் வந்து 1350. அதே மாதிரி 16 வே 14 வே டிபியோட ப்ரைஸ் ரேட் வந்து 2100 ரூபா. அதுமாதிரி நம்ம வந்து ஏசிக்கு வந்து ஏசி பாக்ஸ் வந்து தனியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம், அது வந்து 20 ஆம்ஸ் ஏசி பாக்ஸ் வந்து மினிமம் வந்து 2150 ரூபாயிலேருந்து இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன அந்த பிராண்ட்ஸோட ப்ரைஸ் ரேட் எல்லாமே வந்து பர்சனலாக நாங்கள் வாங்கி யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் ரேட்டு தான். இது வந்து ஒவ்வொரு சிட்டி மற்றும் ஒவ்வொரு கடையில் பொறுத்தது. நீங்கள் வந்து ஹவுஸ் ஒயரிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹோல்சேலாக ஒரு கடையில் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கும்போது ப்ரைஸ் ரேட் வந்து கொஞ்சம் வந்து குறையும். அதே சமயம் நீங்கள் வந்து சின்ன சின்ன கடைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கும்போது அங்கே வந்து ப்ரைஸ் ரேட் வந்து கொஞ்சம் வந்து ஜாஸ்தி ஆகலாம். ஏன்னா வந்து இது வந்து மினிமம் ரேட்டை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அது பாசிட்டிவ் இருந்தாலும் சரி அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல், கீப் சப்போர்ட்டிங் மீ. தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வரக்கூடிய அந்த பெல்லைக்கான டச் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோ போய் சந்திக்கிறேன். நான் உங்கள் மனைவி, நன்றி, வணக்கம்.